வெல்கம் டு பிஎல்டி 2.8 சேனல். நான் உங்க பிரசாந்த். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நார்மலான கேம் பிளே வீடியோ கிடையாது. அதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பப்ஜி லைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய புது சேனல்ஸ் கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கண்டென்ட் போடுறீங்க, ஒரு சிலர் லைவ் ஸ்ட்ரீம் போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மற்ற யூடியூபர்ஸுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா பிஎல்டி 2.0 மாதிரி வேணும் கம்மியான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை அதுக்கு கம்மியாக கூட இருக்கலாம், சப்ஸ்கிரைப் அதிகமாக கூட இருக்கலாம், அதெல்லாம் மேட்டர் கிடையாது. பட் அதர் சேனல்ஸில் போயிட்டு என்னோட பப்ஜி லைட் தமிழ்ன்ற இந்த பேர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை விருப்பத்துற மாதிரி ஒரு சில கமெண்ட்லாம் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் பண்ணிருப்பீங்க, உங்களோட லைவ்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு பிஎல்டி கிங்னு ஒருத்த வருவான், பிஎல்டி ஃபேனு ஒருத்த வருவான், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனிவாஸ் சீனிவாசன் சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேமர்ஸ்ன்ற ஒரு ஃபேக் ஐடியில் ஒன்று வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேசி பிச்சைன்னு வரும், அப்புறம் பிச்சை பிரசாந்த்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஐடி வந்து ஃபேக் ஐடிஸ், இதெல்லாம் நான் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்ட்ரீமர், அதாவது என்னோட ஸ்ட்ரீமில் வந்து என்னைக்கான பேசுவான். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு சேனல் யாரோ வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா என்னோட பேரை பார்த்தீங்கன்னா அங்கே போய் பெருமை அப்படி சொல்கிற மாதிரி பப்ஜி லைட் தமிழ் பாடுற கெத்து அடிப்படுற ஒரு ஸ்குவாட் வெயிட் பண்ணுவார், நீங்கள் இடம் மோசமாக இருக்கீங்கன்னு ஊ பசங்களா அப்படின்னு சொல்லி அதர் ஸ்ட்ரீமர்ஸை பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றணுங்க, அதர் யூடியூபர்ஸை கொஞ்சம் வெறுப்பேற்றணுங்க. அதாவது என்னோட பேர் யூஸ் பண்ணி, அதாவது பிஎல்டின்ற நேம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய ஃபேக் ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேட் வந்துட்டு இருக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎல்டி தான் பார்த்தீங்கன்னா கூட இருக்காரு, ஸோ அவரோட திமுறில் தான் பார்த்தீங்கன்னா அப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ போட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா மதர் சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ரெகுலராக, ப்ரோ உங்களோட பேர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக பேசுகிறாங்க, இதில் உங்களுக்கு தெரிஞ்சவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து தெரிஞ்சு அந்த மாதிரி பேசுகிற ஒரு சில்லற புத்தி இருக்க ஆளுங்க என் கூட எதுவுமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் கூட என்னோட பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சிலர் பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நேரடியாகவே வந்து லைவ் ஸ்ட்ரீமில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, உங்களோட சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர் யூஸ் பண்ணி பிஎல்டி நேமை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை ஏதோ கிளம்ப பேசியிருந்தா அப்படின்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கமெண்ட் கீழே வந்து சொல்லுங்கள் எந்த வீடியோன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ நைட் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் லைவ் வருவேன் டெய்லியுமே நம்ம சேனலில் பிஎல்டி 2.0ல. ஸோ அந்த லைவில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்ல தயாராக தான் இருக்கேன். உங்கள் சேனலில் எந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது, அதாவது என் மூலயமா ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட்டாக போட்ட எந்த வீடியோவில் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, எந்த டைமில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி காட்டுங்க, நான் செக் பண்ணி பார்த்து அது என்னன்னு சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அளவு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது அப்போ சொன்னல முன்னாடி சொன்னேன், இந்த பிஎல்டி கிங், பிஎல்டி ஃபேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனிவாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிச்சை பிரசாந்த், ஒரு கிரேசி பிச்சை, அப்புறம் இன்னும் ஒரு சில ஐடியெலாம் இருக்குது டக்குன்னு மைண்டில் வர மாட்டேது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற ஐடி. ஸோ இந்த ஐடியில் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுற ஐடி, இந்த ஐடியில் இருந்தால் பார்த்தீங்கன்னா பேக் கமெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லியிருந்தாங்க. என்னோட சாட்லேயும் கூட இவன் தான் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா கிளம்ப பேசிகிட்டு இருப்பான், இவனை வரக்குள்ளலாம் டைம் அவுட் போட்டுருவோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டைம் அவுட் போட்டு விளாட்றதுக்கெலாம் எனக்கு பிடிக்கல. ஸோ இதை மறுபடி கேட்டு வெறுப்பாக இருக்குது. சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், ஹைட் யூசர் ஃப்ரம் திஸ் சேனல் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ இவன் இந்த சேனல் இந்த ஐடியிலிருந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி விட்டுருங்க சேனல் விட்டு, நான் இதுமே அதான் பண்ண போகிறேன். ஸோ அவன் 1000 ஐடியை ஓப்பன் பண்ணிட்டு வந்தாலும் ஸோ 1000 டைமும் அதுக்கு அதே தான் நடக்க போகுது அவனுக்கு. ஸோ அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 2 மாதம் ட்ரை பண்ணுவோம், 3 மாதம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருவான். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்துட்டு இருக்க ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிமோட்டேட் பண்ணுற மாதிரியான கமெண்ட், உங்களை கேவலப்படுத்துகிற மாதிரியான கமெண்ட்லாம், அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட பேர் யூஸ் பண்ணி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பப்ஜி லைட் தமிழாவோட சப்ஸ்கிரைபர் தான் அப்படி வந்து பேசுகிறாங்களோ, உண்மையிலேயே நம்ம அப்படி தான் விளாட்றமோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா டிமோட்டேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ் நிறைய மிஸ்டேக் எல்லாத்துக்குமே நடக்கும், எனக்கு கூட நடக்குது, நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு மனசு உடஞ்சிரும், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு உங்களுக்கு. இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஆல்ரெடி நிறைய இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்ததுனால வந்துட்டேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, உண்மையிலே நமக்கு விளாட தெரியலையோ, நமக்கு உண்மையிலே ரெஜிஸ்டர் பண்ண தெரியும் பண்ண தெரியலையோ, வீடியோ போட தெரியலையோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளே டிமோட்டேட் பண்ணிப்போம் நம்ம மனசில். ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்படும் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ தயவு செஞ்சு அதை போட்டு மனசில் ஓட்டிகிட்டு இருக்காதிங்க. ஒருத்தன் அதாவது நீங்கள் ஒருத்தன் பொறாமல் பிடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்ந்துட்டு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கேவலமாக அகேன்ஸ்டாக ஒருத்தர் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருத்தங்க வந்து எப்படி சொல்கிறது, உங்களை உண்மையிலே பார்த்தீங்கன்னா மதிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணினா கூட பார்த்தீங்கன்னா அப்புறம் இது கொஞ்சம் தப்பாக இருக்குது, இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா செஞ்ச தப்பு வச்சு கேவலமாக பேசுறது இந்த மாதிரி சில்லறத்தனமான புத்திலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நபர்களுக்கு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்கள் வாக்கில் உங்களோட ஒர்க்கை பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நினச்சி நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ட்ரெயின் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் புஷ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பெரிய சேனலாக வர முடியும். ஸோ உங்களோட தனி யூனிக்னு ஒன்று இருக்கும். ஸோ அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை நீங்கள் வெளியே கொண்டு வந்து உங்கள் வீடியோவில் காட்டுங்க. ஸோ மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஆளுங்க கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இதை தான் உங்கள்ட்ட நான் சொல்ல வந்தேன். ஸோ அலர்ட்டாக இருந்துக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி விட்ருங்க, செக் பண்ணி பார்த்து நான் லைவில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பை.